ஹாய் நண்பாஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னையோட 170 நாள் ஆகுது. இன்னைக்கு நம்ம 170வது நாள் ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ வீடியோ ஏன் போடல, வீடியோ ஏன் போடல, அண்ட் எவ்வளோ ரிசல்ட் இருக்குன்னு காட்டுங்க, பின்னாடி டோனர் காட்டுங்க, பேக் சைடு காட்டுங்க, நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே இருந்துச்சு. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், மேக்ஸிமம் போடுறேன் நண்பா, 2 டேஸ் 3 டேஸ்லன்னு சொல்லியிருப்பேன். நான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கலாம், ஸோ எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்குரிய வீடியோவில் 170 டேஸோட ரிசல்ட் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன். பேக்கில், சைடு அண்ட் க்ரௌனு, ஃப்ரண்ட்டில் எவ்வளோ டென்சிட்டி இருக்குன்னு எல்லாத்தையுமே காட்டியிருக்கேன். அண்ட் தாடி கூட காட்டியிருக்கேன். ஸோ பாருங்கள். அண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள். அண்ட் வெல்கம் டு மை சேனல் RSR HT. நான் உங்கள் சுதர்ஷன், உண்மையின் வழியில். நண்பாஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னையோட 170 டேஸ் ஆயிடுச்சு. இது வந்து நான் தேர்ட் ஹேர் கட் பண்ணிட்டேன். 1 டே பிஃபோர் தான் போய் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா ரொம்ப லாங்காக ஹேர் வைக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போதைக்கு கொஞ்சம் ஷார்ட்டாகவே வச்சுக்கலாம், நல்லா ஃபுல்லாக டென்ஸாக வளர்ந்த பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு யோசனை இருக்குது. ஸோ 170 டேஸ், 165 டேஸ் ஃப்ரண்ட்டில் மட்டும் வீடியோ போட்டிருந்தேன், இதில் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள். லைட்டுக்கு ஆப்போசிட் தான் நான் உட்காந்துருக்கேன், அதையும் கூட காட்டுறேன். லைட் எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட் ஜன்னல்லாம் ஓப்பனில், அந்த வெளிச்சத்தில் தான் ஃப்ரண்ட்டில் வச்சு காட்டுறேன். சென்டர் ஓகே, ஆனால் க்ரௌன் எனக்கு இன்னமும் ஒன்றும் சரியாக வளரலை அப்படின்ற மாதிரி தோணுது. ஆனால் அங்கே எனக்கு கொஞ்சம் தான் பண்ணியிருந்தாங்க, மேபி பார்க்கலாம். இன்னும் 2 மந்த்ஸில் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம், செகண்ட் கூட நான் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஆனால் ரொம்ப தெரியல, பட் எனக்கு கொஞ்சம் அங்கே கம்மியாக தான் பண்ணியிருந்தாங்க அந்த டைமிங்கில், அவ்வளோதான் கிராப்ஸ் எடுக்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ அது மட்டும்தான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன், பார்க்கலாம் என்னென்னு. அங்கே பேக் டோனு நல்லா ஷார்ட்டாக தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம், இந்த சைடும் இந்த சைடும் டோனர் எல்லாமே ஷார்ட்டாக தான் வெட்டியிருக்கேன். ரொம்ப பெருசாலாம் லாங்காலாம் வளர்க்கலை, ரொம்ப ஷார்ட்டாக தான் இந்த சைடு இந்த 3 சைடும் ஷார்ட்டாக தான் வெட்டியிருக்கேன். இங்கேருந்து இதுவரையும் கூட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வெட்டியிருக்கேன். ஃப்ரண்ட்ல மட்டும்தான் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் ஏற்றி சீவுறது மாதிரி வச்சுருக்கேன். தவிர இங்கேருந்து இதுவரையும் கூட ஃபுல்லாகவே நல்லா ஈக்குவலாக ஷார்ட்டாக தான் வெட்ட சொல்லியிருக்கேன். இதுதான் நண்பா 170 டேஸ் ரிசல்ட்டு. ஒன்று 6 மந்த் ஆகலை, 6 மந்த் ஆகிறதுக்கு ஒன்று 10 டேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு January 2 வந்தால் 6 மந்த் கரெக்டாக. ஏன்னா நான் கரெக்டாக எப்படின்னா ஜூலை 2 தான் எனக்கு முடிஞ்சிச்சு, இப்போ தான் 6 மந்த் நியர் போகுது. இவ்வளோ தான் நம்ம கரெக்டாக சொல்லணுன்னா, 6 மந்த் கூட ஆகலை, 170 டேஸ் ரிசல்ட்டு இப்படி தான் இருக்குது. க்ரௌன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், ஏன்னா 8 மந்த்ஸ் வரையும் டைம் சொல்லியிருக்காங்க. க்ரௌன் நிறைய பேருக்கு லேட்டாக தான் வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது ஒன்றும் தெரியல, ஏன்னா இது 1 வீக் ஆயிடுச்சு சேவ் பண்ணி. ஸோ ஓரளவுக்கு நல்லா தெரியுது, ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் பெருசாக இல்லாத மாதிரி தெரியல. இதான் நண்பா 170 டேஸ் ரிசல்ட்டு. அண்ட் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க, ஏன் ப்ரோ வீடியோ போடல, ஏன் ப்ரோ வீடியோ போடலன்னு. கொஞ்சம் வேலை பிஸியில் இருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மந்த்லி 6-7 வீடியோஸாக போட ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. அண்ட் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட், என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் RSR HT. நான் உங்கள் சுதர்ஷன், உண்மையின் ஒளியில்.